வணக்கம் நான் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி வேலூர் திரிசக்தி வராகி பீடத்திலிருந்து ஒரு வராகி அம்மன் குருஜியோட ஆணைப்படி அவரோட விருப்பப்படி செஞ்ச ஒரு வராகி அம்மனை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வேலூர் திரிசக்தி வராகி பீடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடம் அந்த இடத்துல இருந்து ஒரு வராகி வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசுனாங்க அப்போ என்ன அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வராக குருஜி வந்து அவரை நம்ம யாகத்தில் எல்லாத்தையுமே கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு வராகி ஒன்று ஒரு ப படம் ஒன்று எல்லாருக்குமே கொடுப்பார் அந்த படத்தில் உள்ள வராகியை தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க குருஜிகிட்ட வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே கேட்டுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கும் வந்து வராகி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் குருஜி உத்தரவே கொடுக்கல ஆனால் இப்போ வந்து குருஜியாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வராகி வந்து நீங்கள் விளக்கு கடைக்கு போய் அந்த அம்மாட்ட செஞ்சுக்கோங்க அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பீடத்துலேருந்து ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க வந்து உட்காந்து அந்த படத்தெல்லாம் காமித்து இது மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க எனக்கு அந்த படம் அதுக்கு முன்னாடியே நான் குருஜி கையால் வாங்கிட்டேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் யாகம் வந்து குருஜி தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க அதோட நிறைவு நாளாக சண்டி யாகம் பண்ணாங்க அந்த யாகத்துக்கு நான் போயிருந்தப்போ எல்லாருக்கும் வந்து அவர் கொடுக்கல ஒரு சில பேருக்கு மட்டும் நல்லா ஃப்ரேம் பண்ண ஒரு வராகி படம் கொடுத்துட்ருந்தார் ஸோ நாங்கள் அவர் அவரோட தரிசனத்துக்காக காத்துட்ருக்கும்போது மனசு எனவோ ரொம்ப ஏங்கிச்சு அந்த படம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கடை நிறைய இவ்வளோ வராகி வச்சுருந்தாலும் என்னவோ அந்த ஒரு படத்துக்கு வந்து மனசு ஏங்குச்சு நான் போய் குருஜீட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பும்போது எனக்கும் அந்த படம் கொடுத்தாரு ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அந்த வராகி அம்மன் இப்போ உங்களுக்கு அதையும் காமிச்சிட்ருப்போம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் வராகி வந்து அழகாக பத் இது பத்மாசனம் போட்டு ஒரு தாமரை பீடத்தில் லக்ஷ்மி மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த வராகி பத்மாசனம் போட்டு தாமரை பீடத்தில் நான்கு கரங்களோட காட்சி தர்றாங்க ஒரு கரத்தில் வந்து திரிசூலம் ஒரு கலத் கரத்தில் வந்து சக்கரம் ஒரு பக் ஒரு கரத்தில் வந்து ஜப மாலை இருக்கிற மாதிரியும் ஒரு கை வந்து அபயஹஸ்தம் பிடிச்சிட்ருக்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க இந்த வராகியை வந்து நான் பார்த்து பார்த்து ரொம்பவே ரசித்தேன் இது வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்குமே அந்த வராகி படத்துக்குமே தினம் பூ பூ வச்சுட்டு அதை நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு ஒரு பத்து நாளில் இவங்க வந்தாங்க வந்து இந்த ஃபோட்டோ தான் நம்ம செய்ய போகிறோம் குருஜி வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்ற அது ரொம்ப ஆர்வமாக அழகாக ரெண்டு சைஸில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஒன்று வந்து ஏழு இன்ச்சில் உயரம் அம்பாலோட உயரம் மட்டும் ஏழு இன்ச்சு இருக்கணும் இன்னொன்று வந்து அம்பாலோட உயரம் வந்து ஒம்பது இன்ச்சு வரும் பின்னாடி திருவாச்சி வந்து எங்களுக்கு அட்டாச்ச்டாக வேண்டாம் தனியாக வேணும் அப்படின்னாங்க உட்காந்து பேசிகிட்ருக்கும் போதே அந்த திருவாச்சியில் வந்து உலக்கையும் கலப்பையும் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அப்படி ஒன்று ஒன்றா அடகி அதை அவ்வளோ அழகாக வந்து அந்த வராகி வந்து உருவாச்சு அந்த பஞ்சலோகத்தில் செஞ்ச வராகியே நாங்கள் வந்து வெளியில் வேற யாருக்குமே அதை காமிக்கலை ஆனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு கொடுக்க முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம் அந்த வராகி வந்து ரொம்பவே அம்சமாக ரொம்ப அழகாக வந்திருந்தது ஸோ அதை போய் நான் குருஜீட்ட கொடுக்க போகும்போது அவர் வந்து எனத்தை கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தது வந்து வேணுகோபால் சாரும் ஹரின்றவங்களும் வந்திருந்தாங்க ஆனால் அவர் சொன்னது நீங்கள் குருஜிகிட்ட கொடுத்துருங்க நான் குருஜி கையாலேயே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி நம்ம குருஜி வந்து சென்னை யாகத்துக்கு வந்திருக்கும்போது அவரை மீட் பண்ணி அந்த வராகியை காமிச்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போகணுமா இவ்வளோ பெருசு வந்து எல்லார் வீட்லேயும் வச்சு கும்பிட முடியாது இல்லையா அவங்க பூஜை ரூம் எல்லார் வீட்டு பூஜை ரூமும் பெருசாக இருக்குமான்னு தெரியாது அதனால் சின்ன சைஸில் ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குருஜி சொன்னாங்க இதே மாதிரி நீங்கள் சின்னது எல்லார் வீட்டுக்கும் போகிற மாதிரி எல்லார் பட்ஜெட்டுக்கும் வர்ற மாதிரி சின்னதாக செய்யுங்க அப்படின்னாங்க அப்போ நான் பித்தளையில் செய்யட்டுமா குருஜின்னு கேட்டேன் உடனே சரின்னு சொன்னாங்க ஸோ குருஜியோட உத்தரவுப்படி இப்போ வந்து வராகி அம்மன் உருவாகியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வேலூர் வராகி பீடமும் தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற திரிசக்தி வராகியும் தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மன் வந்து நின்ற கோலம் இது வந்து பக்தர்களுக்கு உட்காந்து அருள் பாலிச்சு தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக தான் அம்பாவை வந்து நான் வந்து அவக்கிட்ட உட்காந்து அவள் இருக்கிற இடத்துல நம்ம போய் நம்மளோட குறைகளை சொன்னால் உடனே நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லி குருஜி சொன்னார் அது வந்து கேட்கும்போது ரொம்பவே பரவசமாக இருந்தது அதனால தான் உட்கார்ந்த அம்மன் வந்து செய்ய சொன்னேன் அப்படின்னும் குருஜி சொன்னாங்க அது இன்னொன்று அந்த கையில் இருக்கிற ஆயுதம் ஒன்று ஒன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா திரிசூலம் வந்து துர்கையோட சக்தியை குறிக்குது துர்கையும் சொல்லலாம் சிவனையும் சொல்லலாம் திரிசூலம் வந்து அம்பாள் நம்மளோட சக்தியை குறிக்குது அது மாதிரி சங் சக்கரம் வந்து பெருமாளையும் குறிக்கும் லக்ஷ்மியையும் குறிக்கும் ஸோ இந்த அடுத்தது கையில் ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி வந்து சரஸ்வதியையும் குறிக்கும் பிரம்மாவையும் குறிக்கும் ஸோ இவங்களோட இந்த மூணு சக்திகளோட மொத்த உருவமாக இருக்கிறது தான் திரிசக்தி வாராகி ஸோ நம்ம இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விக்கிரகம் பார்க்கும்போது நமக்கு அதுக்குள்ள தத்துவம் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது இப்போ நாங்கள் அந்த வ வராகியையும் உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த வராகி த்ரி பேரே வந்து திரிசக்தி வராகி அப்படின்னு தான் வச்சுருக்குறோம் பித்தளையிலையுமே நாங்கள் சொல்லலை ஆனால் வந்ததே வந்து அதே மாதிரி பஞ்சலோகத்தில் செஞ்ச மாதிரி திருவாச்சி தனியாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு அப்போ நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில பேர் இதை கலட்டிக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க ஸோ அது அதனால தானே என்னவோ இந்த நாங்கள் ஆர்ட்ரு கொடுக்கும்போது இப்படி கொடுக்கல ஆனால் அவ்வளோ அழகாக இது தனியாக வந்திருக்கிறது இன்னுமே அதை வந்து கம்பீரமாக அழகாக காட்டுது இப்போது அந்த திரிசக்தி வராகி பீடத்தில் உத்தரவுப்படி செஞ்ச அன்னை திரிசக்தி வராகியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது தான் வேலூர் அன்னை திரிசக்தி வராகி பீடத்திலிருந்து குருஜியோடய உத்தரவுப்படி செஞ்ச வராகியம்மன் அம்பாள் வந்து தாமர பீடத்தில் பத்மாசனத்தோடு அமர்ந்திருக்கா அவ்வளோ அழகாக கால் ரெண்டும் மேல் நோக்கி லக்ஷ்மிக்கு இருக்கிற மாதிரி பத்மாசனத்தில் இருக்காங்க ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் திரிசூலம் இன்னொரு கையில் ஓலைச்சுவடி ஒரு கையில் ஜபமாலை இதெல்லாம் ஏந்தி அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த தந்தம் முகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயா கொடுத்தா அந்த படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொண்டு வரேன் ட்ரை பண்ணோம் இதில் பிறையுமே இருக்கும் பின்னாடி வந்து அந்த அங்கே பீடத்தில் இருக்கிற மாதிரி சூரியன் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த ரவுண்டுமே கொடுத்துருக்குறோம் இதில் திருவாச்சி தனியாகவே இருக்குது அழகாக பின்னாடி வச்சுக்கலாம் இந்த திருவாச்சியவும் நம்ம தனியாக பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் மற்ற திருவாச்சி மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து ஏர் கலப்பையும் ஒரு சைடு வந்து உலக்கையும் இருக்குது திருவாச்சியிலேயே அம்மனோட சின்னத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா வராகியுமே நீங்கள் பார்க்கலாம் முதல் கட்டமாக இதில் வந்து இப்போ ஐம்பது வராகி வந்து செஞ்சுருக்குறோம் ஐம்பது வராகி இருக்கிறாங்க இப்போது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த த்ரிசக்தி வராகி அம்மன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க உங்களோட வீட்டுக்கு வர வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் அல்லது நீங்கள் கடைக்கு வந்து அம்பாவில் அழகாக வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டும் போகலாம் அழைச்சிட்டு போகலாம் நம்ம உங்கள் வீட்டுக்கு இந்த வராகி அன்னை வாங்கும் போதும் கூட உங்களுக்கு பஞ்சமி சந்தனம் கொடுப்போம் விளக்கு கடையை பொறுத்த மட்டில் எந்த வராகி அம்மன் நீங்கள் விக்கிரக ரூபத்துலேயோ விளக்கு ரூபத்துலேயோ வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பஞ்சமி சந்தனம் ஒரு பாக்கெட் வந்து நாங்கள் இலவசமாகவே கொடுக்குறோம் இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நான் ஏங்கினேன் அப்படி ஒரு ஃபோ புகைப்படம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னுட்டு ஸோ இப்போ அது விக்கிரக உருவத்தில் பார்க்கும்போது ரொம்பவே பரவசமாக இருக்குது இந்த பெரிய புண்ணிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அன்னை திரிசக்தி வராகி பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னைக்கும் குருஜிக்கும் எங்களுடைய நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்